அன்பிற்குரியவர்களே, இன்றைய குரு தினத்தில் இரவு ஞான சிந்தனையை நாம் சிந்திக்க இருப்பது அறிவு. இன்றைய அருளமுதல் அறிவு இறை பொருள். அறிவு இறை பொருள். எவன் அறிவுடையவனாக இருக்கிறானோ அவன் இறை அருள் பெற்றவனாக இருக்கிறான். எவன் அறிவுடையவனாக இருக்கிறானோ அவன் இறை அருள் பெற்றவனாக இருக்கிறான். அறிவு கிடைக்கணும்னா கூட என்ன வேணும்? குரு கடாட்சம் வேணும். நிறைய இடங்களில் இந்த அறிவு வந்து கமுத்திரும். என்ன கமுத்தோம்னு சொன்னால், ரொம்ப அறிவாளியாக இருக்கும், ஆனால் செய்ததெல்லாம் பார்த்தா தப்பு தப்பாக இருக்கும். நிறைய கெடுதல் பண்ணுவான். பெரிய சயின்டிஸ்டாக இருக்கிறான், நிறைய கண்டுபிடிப்பு அவனே பண்ணியிருப்பான். சாதாரணமாக ஒரு அணுகுண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் அவன்கிட்ட இருக்கும், ஆனால் அதை கொண்டு போய் ஏதாவது ஊர்லேயோ மக்கள் வசிக்கிற இடங்கள்லேயோ அந்த மாதிரி போட்டு ஒரு அழிவை உண்டு பண்ணிடுவான் இல்லையா? அது வந்து அறிவு அல்ல. அது நன்றாக சிந்திக்கணும். அறிவு அழிவுக்கு கை கொடுக்காது. அறிவு அழிவுக்கு கை கொடுக்காது. அப்படி அழிவுக்கு கை கொடுத்தால் அது அறிவு அல்ல, அது மனம். ஏன்னா மனதிற்கும் வந்து மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. சில நேரங்களில் மனம் அறிவையும் மிஞ்சி நிற்கும். மனம் அறிவையும் மிஞ்சி நிற்கும். பார்க்குறதுக்கு பெரிய புத்திசாலி மாதிரி இருப்பாங்க, ஆனால் கிட்ட உள்ள போய் பேசும்போது பார்த்தா ஒன்றுமே இருக்காது இல்லையா? கிட்ட போனோன்னா ஒன்றுமே இருக்காது, அது வீணாக போயிடும். அதனால் அந்த அறிவு என்பது, அறிவு வந்து ஆபத்தானதுன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் அதை சொல்லிகிட்டு இருப்பாங்க உலகத்தில், அறிவு ரொம்ப டேஞ்சர், அதிக அறிவு ஆபத்தானதுன்னு. அது அதிக மனம் ஆசைதாங்க, மனதனுடைய மாயை. மன மாயை வந்து அறிவையும் மிஞ்சின மாதிரி தெரியும், ஆனால் நிற்காது. பார்க்குறதுக்கு நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது. இந்த கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா மனதனுடைய செயல் தான், இந்த கிரியேஷன்ஸ். அறிவு அடங்கியே இருக்கும். நன்றாக பார்க்கணும். அறிவனுடைய வெளிப்பாடு அடக்கமாக இருக்கும். அறிவனுடைய வெளிப்பாடு அடக்கமாக இருக்கும். இப்போ ஒருவர் இருக்கிறார், ஏதோ ஒரு விஷயத்தை பெருசாக செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து அதுக்கு பட்டயம் போட்டோ போஸ்டர் அடித்தோ இல்லையா, ஊர் பூரா அதை பரப்பிட்டோ, நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன், எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. நம்ம தான் தேடி போனது, யாருப்பா பண்ணது நல்லா இருக்குது, அது யாரோ ஒரு யார் தெரியலம்பாங்க. அந்த மாதிரி சொன்னால் அவன் அறிவுடையனுடைய வெளிப்பாடாக இருக்கும். இல்லை நான் தான் நான் பண்ணேன், நான் தான் நான் தான் நான் தான். திருவிளையாடலில் பார்த்துருப்பீங்க, தர்மி சொல்லுவான், நான் தான் எழுதுனேன் நான் தான் எழுதுனேன் இல்லையா, இது யாரும் எழுதி கொடுக்கல, யார்கிட்ட தான் எழுதி வாங்கிட்டு வரல, அங்கேயே தெரிஞ்சு போயிரு. நக்கீரர்களுக்கு அதுவே போதும், இவனே சாட்சியமாக இருந்தான், நான் தான் நான் தான் அடிச்சுக்கிட்டான் இல்லையா. எழுதி கொடுத்தவர் எங்கேயும் அமைதியாக இருப்பார், தன்னை அடையாளப்படுத்த மாட்டார். அந்த உண்மையான அறிவு வீச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிங்கன்னா அடக்கமாக இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும். பார்க்குறதுக்கு படோடாபங்கள் இருக்காது, மற்றவர்களை அது வந்து கவர்ற மாதிரி இருக்காது, ஆனால் அதனுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அதனுடைய ஆழ்ந்த தன்மை அதான் முக்கியம். மேலோட்ட கவர்ச்சி இருக்காது, ஆனால் ஆழ்ந்த தன்மை இருக்கும். ஒரு பாடல் உண்டு, அரிமடமும் சான்றோர்க்கு அணிங்கிறது ஒரு பழமொழியில் ஒரு பாடல், பழமொழிங்கக்கூடிய ஒரு நூலில் ஒரு பாடல் உண்டு, அரிமடமும் சான்றோர்க்கு அணி.
அதாவது சான்றோர்களுக்கு எது அணிகலமாக இருக்குதுன்னா, அறியாத மாதிரி அறிவை வச்சுருப்பாங்க. அந்த அறிவு எப்படி இருக்கும், அறியாதது மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுதான் அவனுக்கு சிறப்பு. எனக்கு தெரியும்னு சொல்லிட்டான்னா அது அறகுறை இல்லையா. இப்போ இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கேட்டால் வாயை திறக்கிறீங்களா, இல்லை எல்லாம் முழுமையாக இருக்கிறீங்க இல்லையா, ரொம்ப அமைதியா. அந்த மாதிரி தான் அந்த பாடலில் வந்து, முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அளித்தாரை கேட்டறிதும் சொல்லின் நெறிமடல் பூந்தாளை நீடு நூல் சேர்ப்ப அரிமடமும் சான்றோர்க்கு அணி. அவர் மூணு விஷயத்தை சொல்லியிருப்பார். எப்படி வந்து அந்த அறிவு அவர்கள்ட்ட வந்து மேன்மை பெற்றிருக்கிறது, அவர்களை எப்படி அறிவாளின்னு நம்ம சொல்கிறது. ஏன்னா அறியாத மாதிரி அவன் செய்திருப்பான், பார்க்குறதுக்கு என்னடா பண்ணியிருக்கிறான் ஏங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உற்று பார்த்தோன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கனிவு, அந்த கருணை, அந்த அன்பு, அதுக்கு ஈடே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் முல்லைக்கு தேரும் இல்லையா. யார் முல்லை கொடுத்தா, பாரி. பாரி வேந்தன் தன்னுடைய ரதத்தில் தேரில் போயிட்டுருக்குறான் இல்லையா, அப்படியே பயணம் போகிறான். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு முல்லை கொடி படர முடியாமல் அப்படியே அந்த ரோட்டில் வந்து அப்படி கிடக்குது. பார்த்தான், இப்போ நம்ம வீட்டில் என்ன நம்ம விடமாட்டோம் இல்லையா. நிறைய பேர் ரொம்ப கவனமாக இருப்பாங்க, நம்ம செடி பக்கத்து வீட்டில் போய் வாசம் கொடுத்துடக்கூடாது. இவன் வீட்டில் ஏதாவது மரம் அப்படி சாஞ்சினா வேப்ப மரத்தே வெட்டுறான், அப்போ இவன் எங்கே காய் உள்ளதெல்லாம் விடுவான் இல்லையா. கொடியை படர விடுவான்னா பிடிச்சி கட்டி வச்சுக்குவான். அந்த நாய்க்கு தெரில, அது பூ பூத்தா அவன் வீட்டில் நிற்காது பக்கத்துலேயும் பரவும்னு அறியாம இல்லையா. சுயநலம் அச்சியா, அது பாட்டுக்கு அவன் இருந்து அனுபவிக்க மாட்டான், அவன் பாட்டு வெளியில் போவான். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய திண்ணல் நின்று அந்த வாசம் வரும், இவனுக்கு கிடைக்கும் அவன் வச்ச செடி தான் இருக்குது. இப்போ இங்கே அந்த பாரி தேரில் போகிறார், போகும்போது அப்படியே வழியில் பார்க்குறாரு, ரோட்டில் அப்படியே ஒரு முல்லை கொடி அப்படியே வெயில் நல்லா அடிக்குது, ரோட்டில் படர்ந்துருக்கு. பார்த்த உடனே இவருக்கு பகீருன்ட்டு எப்படிப்பட்டது, அவன் தான் பெரியவன். இப்போ நமக்கு எப்போ பகீர்னு இருக்கும்னு சொன்னால், ஏதாவது ஒரு குழந்தை, பச்சை குழந்தை ரோட்டில் கிடந்ததுன்னா அது யாரானாலும் சரி, அவள் ரொம்ப கடிமனமாக இருந்தால் கூட கொஞ்சம் ஐயோ இந்த குழந்தை வெயிலில் தனியாக அப்படி கிடக்குற தைக்கிற, ஏதாவது மிருகங்கள் வந்தால் சாப்பிட்டுடையும், அந்த மாதிரி ஒரு துடி துடிக்கும். வேற எவனா கொஞ்சம் பெரிய ஆளாக படுத்துருந்தான், நாய் கிடக்கட்டு என்ன தோணும், இவன் புத்தி இல்லை. உடனே இவனே சொல்லுவான், அவன் பூஸில் அவன் மயங்கி கூட கிடக்கலாம், பசியில் கூட கிடக்கலாம். உடனே இவனே சொல்லுவான், நல்ல பூஸில் கிடக்கான் கிடக்கட்டு, ஏதாவது யானை வந்து மிதிச்சுட்டு போட்டு என்ன சாபத்தையும் கொடுத்துட்டு போவான். இது பொதுவாக உள்ள இயல்பு இல்லையா. அப்போ அந்த கருணை அங்கே வரணும்னு சொன்னால், எதற்கு மேல் நமக்கு ஈர்ப்பு இருக்கிறதோ அதான், பச்சை குழந்தைங்க மேலே எல்லாருக்கும் இருக்கும். ஒரு குழந்தை அப்படி இருக்குது, அது அப்படி சிரிச்சுதுன்னு சொன்னால் என்ன துன்பத்தை இருந்தாலும் அதை பார்த்து ஒரு பை பை சொல்கிறது, ஒரு டாட்டா கட்டுறது, அது ஒரு சுகம். குழந்தைகளை பார்த்து சிரிங்க, மற்றவங்க அதுக்கு அம்மா பதிச்சு சொல்லக்கூடாது, தப்பாக போகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைய பார்க்குற மாதிரி அந்த கை இப்படி மேலே ஒரு அப்படி போயிட்டு அதுக்கு பதிலாக இங்கே கண்ணத்தை ஒரு கிளிக்கலாம் பட்டுன்னு வைக்கணும் நாயை. நீ பிள்ளைய மட்டும் பார்த்துருப்ப, அங்கே என்ன பார்க்குற இல்லையா. அந்த சேட்டைகள்லாம் நிறைய நடக்கும். அதனால சிலவங்க கொஞ்சம் விவரமான தாய் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி இது வாள்கள்லாம் போகும்போதே குழந்தைய இப்போ மூஞ்சி இப்படி திருப்பி வச்சுக்குவாங்க, மூஞ்சியை காட்ட மாட்டாங்க. சரி, அது போட்டு நம்ம இல்லையா. இப்போ இந்த கொடி வந்து அப்படி அந்த ரோட்டில் அப்படி படர்ந்து கிடக்கிற பொழுது இவர் பார்த்தவருக்கு பகீர்ந்து, ஐயையும் அந்த கொடி கிடக்குத, அது படர முடியாமல கிடக்குது, அப்படியே கிடந்தன்னா வாடி பெருமை, யாராவது யானைகளோ ஏதோ கூட்டங்களோ ஏதோ வந்தால் அதை மிதித்து அந்த முல்லை கொடி என்ன பண்ண, அழிஞ்சு போயிடும், இறந்து விடும். இந்த உயிர் இறக்கம் அதுதான் அங்கே முக்கியம். கொடிங்கிறது பார்க்கல, உயிர் இறக்கம், அது எந்த உருவமானாலும் சரி
நமக்கு சிந்தனை என்னன்னா மனசு மட்டும்தான் உயிர், மீது எல்லாம் நத்தி. இல்லைன்னா கோழியை போய் அறுப்போம், அறுக்கும்போதே சொல்கிறேன் அப்பா நில்லு நான் வரேன், நான் வந்த மாதிரி ஒரு பையன் சொல்கிறேன் கத்திட்டு வரான், ஆ இப்போ அறுப்பான் பிடிச்சிக்கட்ட அந்த கழுத்தை இப்படி பிடிச்சிக்க, ஆமாம் அப்படி பிடிச்சி இழுக்க இவர் பிடிக்க, நல்ல நல்ல போடுங்கப்பா சார் பார்க்கலாம். வில்லேஜுகளில் ஊர்லலாம் இங்கே மெட்ராஸில் தான் இல்லை இல்லையா, இங்கே அதோட கொடுமை. பார்த்த உடனே அப்படி தூக்கிட்டு வந்து வெந்நியில் வச்சு அமுக்குவோம் பார்க்கணும், சுடுதண்ணியில் ஒரு அமுக்கு பாய்லரில் போடுறோம் சரி போயிட்டுருவோம், அங்கெல்லாம் போனோம்னா கஷ்டமாயிடும் இல்லையா. அந்த உயிர் கொலைங்கிறது வந்து நமக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்குது, இவன் என்ன நினச்சிக்கிறோம் இவன் தான். சரி மனுஷனையாவது உண்மையானு நினைக்கிறேன், அது கூட அது இல்லை, பேச்சுக்கு சொல்லுவான் மனுஷன் வாய்ந்தவன், மனுஷன் உயிர் வேல்யூலெஸ் அதுக்கு இது கிடையாது அப்படி இப்படிலாம் சொல்லுவான். நமக்கு வேண்டாதவன் அடிபட்டு கிடந்தா நினச்சேன் இவன் அப்போ திரியும் போதே இவன் என்னைக்காவது பட்டு தேர்வான்னு தெரியும், சொல்லாமலே போவான். அப்படி ஒரு சில கேஸ் இருக்கும், சில வேண்டாதவன ஆள் வச்சு அடிப்பான் கொல்லுவான், கொலை நினைஞ்சு அப்போ உயிரினுடைய வேல்யூ தெரிஞ்சா கொலை பண்ணுவானா. நிறைய கொலை நடக்குது இன்னைக்கு இல்லையா, பிடிக்கலைன்னா அடுத்த நிமிஷம் சங்க இருக்கிறது தான், அந்த முடிவு தான் வந்திருக்கான் இவன். எங்கே வேல்யூ தெரிஞ்ச தன்னை பற்றியே அறியல தான், அங்கே முதல்லாவது நம்மளை உணரணும் அதுதான் மே. நீ மற்றதை உணர்றதெல்லாம் அது சும்மா, நான் உலகத்தை உணர்ந்துட்டேன் மற்றவங்கள உணர்ந்துக்கிட்டேன், உன்னை பற்றி தெரியுமா கேட்டால் என்னை பற்றி தெரியுமா, தெரிஞ்சு அந்த வெளிப்பாடு வேணுமே. நான் எல்லா பாடமும் படிச்சிட்டேன்னு சொன்னால் சரி சொல்லுப்பா அந்த ரெண்டாவது பாடத்துலேருந்து அந்த முதல் கேள்விக்கு பதில் சொல்லுன்னா, சொன்னால் தான் நீ படிச்சிருக்கேன்னு அர்த்தம், படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வாயை குத்திக்கிட்டு இருந்தேன், வெளிப்பாடு வேணும் இல்லையா. நிறைய அப்படி தான் போகுது, இங்கே அவர்கிட்ட அந்த வெளிப்படுது அவருடைய அந்த உயிர் இறக்கம் அந்த கருணை. அந்த கொடியை வந்து என்ன பார்க்குறாருன்னா ஒரு உயிராகவே பார்க்குறாரு, இது முறிஞ்சு போயிருமே இது செத்து போயிருமே இதை மிதிச்சா இப்போ நம்ம தேரை அப்படி ஓட்டுனோன்னா அதுக்கு மேலே தான் மிதிச்சுட்டு போகணும், அப்போ அந்த கொடி எப்படி வலிக்கும், அப்படியே முன்னாடியே நிறுத்திட்டு இறங்கி என்ன பண்ணுறாரு. சிலவங்க அதை பண்ணுவாங்க, கொஞ்சம் ரொம்ப கருணை இருக்கிற மாதிரி அதை வந்து சொல்லுவாங்க, நான் போனேன் போகும்போது கொடி போச்சு காரை நிறுத்தி அதெல்லாம் அப்படி தள்ளி விட்டுட்டு அங்கங்கேயும் பார்ப்பான் யாராவது பார்க்குறாங்களா சொல்லணும், அப்போ தான் ஒரு அந்த திருப்திக்காக இல்லையா அதை தள்ளி தான் விடுவான். இவர் அதை செய்யலை, அதான் அதுக்கும் மேல் ஒரு அரசன், இவன் போகிறது குதிரையில் இது தேரில், அந்த தேரை அப்படியே அந்த கிட்ட விட்டு அந்த கொடியை அப்படியே எடுத்து அந்த தேருக்கு மேலே படர விட்டான். கொழு கொம்பு வேணும் எப்போவுமே கொடிக்கு வந்து என்ன பண்ணும், ஒரு கொம்பு நட்டு அதுக்கு மேலே அது பிடிச்சி அது பாட்டு போயிட்டான் இல்லையா. அந்த தன் தேரையே இழக்கிறான், தேருங்கிறது ஒரு அடையாளம், அரசனுடைய அடையாளங்கிறது வந்து தெய்வங்களுக்கு அரசனுக்கு, மற்றவங்களாம் பல்லக்கு நடக்கிட அது வேற, அரசன் தான் தேரில் போவான், மற்றபடி வியாபாரிகள் அவங்களெலாம் தேர் கிடையாது, தெய்வத்திற்கு அடுத்தது அரசன், அரசனுக்குள்ள அடையாளத்தில் தேர் ஒன்று மணி முடி ஒன்று செங்கோல் ஒன்று அரியாசனம் ஒன்று இது அரசனுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை அவன் இழக்க தயாராகிறான், என்ன பண்ணுறான் அந்த தேர் அப்படி நிறுத்தி அந்த கொடியை அதில் அப்படி படர விட்டுட்டு இறங்கி பார்க்குறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரி அப்படி படர்ந்தால் கூட தேர் முழுக்க அது படர்ந்து நின்றுனா அது வாழும் நல்லபடி வாழும் வாழ்த்து இறங்கி நடந்து போகும், அதுதான் அங்க அரசன் இல்லையா. அந்த பழக்கம் இருக்காது, நடந்து போயெல்லாம் பழக்கம் இருக்காது, தயாராக அப்போ அங்க அவன் இருந்தது அந்த உயிர் இறக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு கூடுதலாக வள்ளலார சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு அடையாளமே மெயின் அடையாளம் அதுதான், உலகம் பூரா இருக்கக்கூடியங்க வள்ளலார சொல்கின்ற பொழுது வள்ளலாரை பற்றி பேசும்போது மொதல் சொல்கிறது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு பாடியிருக்காரு, இது யாருக்கு வரும், இது யாருக்கு வரும், வள்ளலார் அதை சொல்கிறாரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம். அப்போ பயிர் வாடினதை பார்த்து பதை பதச்சு போயிட்டார், அந்த உயிர் இறக்கம் ஜீவகாரணம் அது பாடிட்டு இருந்தது. இப்போ இதை ஒருத்தன் பார்க்குறான்னு வைங்க, இந்த காலத்தில் நம்ம ஆள் லூசு பையன் லூசு லூசு
என்ன சொல்லுவான், அது போன அதை வச்சு இப்போ என்ன நாட்டில் வாழுது, அந்த கொடி வாழ்றதுல என்னையும் அரசன்பா, அவன் கால் இதாச்சுன்னா என்ன ஆக முடியா, தேரை விட்டுட்டு போகிறான் சொல்லுவானா. இப்போ ஒரு நல்ல காரில் சூப்பர் ஆடி காரில் நம்ம போகிறோம், சாதாரண டப்பா காரில் போனால் கூட விட்டு வர மாட்டோம், ஆடியில் போய் ஆடிக்கிட்டே போய் கொடியை பார்த்து மேலே விட்டுட்டு இறங்கி வருவோமா, ஆடியே விட மாட்டேங்கிறோம். அவன் ஆவணி ஐப்பசி கார்த்திகைலாம் விட்டான், தேரை அப்படியே விட்டு வந்துட்டான். இப்போ நம்மளும் என்ன சொல்லுவான், ஏதோ கொஞ்சம் மர கலந்துருக்கு லூஸாக இருக்குது இல்லைன்னா விடுவானா, அவன் ஒன்றும் விவரத்தில் இல்லைப்பா விவரம் கேட்டப்ப அப்படி தான் சொல்லுவான். இது பார்க்குறதுக்கு அரி மடம், மடம்னா புத்தி கெட்டத்தனம் சொல்லுவாங்களா, மடப்பையன் சொல்லுவாங்க இல்லையா, மடையன்னு சொல்லுவாங்க இல்லையா, மடம்னா புத்தி கெட்டத்தனம், அந்த அரி மடம்னா அறிவு கெட்டத்தனம்னு அர்த்தம். யாருக்கு, பாரிக்கு. அந்த அறிவு கெட்ட தனமே இன்னைக்கு போற்றப்பட்டு கொண்டிருக்கிறதா தான், அரிமடம் சான்றோர்களுக்கு அணியாகும். பார்க்கறதுக்கு ஒரு அறிவில்லாத செயல் மாதிரி இருக்கும், பார்க்கறது எப்படி இருக்கான், இது ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் இது நாங்கள் செய்ய மாட்டோமா, இப்படி ஒரு புலவன் இதை வச்சு பாட்டு எழுதுவான், இவ்வளவு ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி உபதேசங்கள்லாம் எல்லாரும் சொல்லி போற்றுவாங்க பாரியே ங்கிற மாதிரி தெரிஞ்சா நான் எத்தனை காரை கொண்டு விட்டு அதுக்கு மேலே படர் விட்டு வருவேன், பேர் கிடைக்க என்ன சரின்றுவானே. இன்னைக்கு எல்லா அமைப்புகளையும் வச்சுட்டாங்க, நானும் கொடி நடுறேன் மரம் நடுறேன் செடி நடுறேன்னு, அந்த போட்டோ நல்ல நல்ல இடமா பேப்பரில் நாளைக்கு வரணும் காலில், அப்போ தான் கவர் இல்லைன்னா கவர் இல்லை, மறுநாள் காலில் பேப்பரில் வந்துன்னா சார் வந்துடுதுன்னு, வந்துட்டுல இனிமேல் என்ன சார், சரி வா வந்து வாங்கிட்டு போ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி விட்டானா மண் விட்டானா அது வளர்ந்துதா போச்சுதா. ஒருத்தன் ஒரு கேஸ் போட்டிருக்கான், நான் பேரெல்லாம் சொல்லலை, ஒரு பெரிய அமைப்பு, அந்த அமைப்பிலேருந்து 100,000 கண் நடுறோன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, 100,000 கண் நடுறோன்னு, அந்த 100,000 கண்ணையும் அவங்க என்ன பண்ணலை வச்சு காட்டலை, நல்லா கவனிக்கணும், 100,000 கண்ணை இப்போ வரிசை அடுக்கி வச்சுருக்குது அப்படியே இருக்குதுன்னு பார்த்தா ஆ சரி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம், அந்த 100,000 கண்ணையும் காட்டலை, அதை ஃபோட்டோவும் எடுக்கலை. இந்த 100,000 கண்ணை நடுறமேன்னு சொன்னமே அது எந்த இடம், அந்த இடத்தையும் காட்டலை, அந்த இடத்துலையும் வச்சு ஃபோட்டோ எடுக்கலை. ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, அழகாக ஒரு ஸ்டேஜ் போட்டு மக்களெல்லாம் கூட்டம் வச்சு எடுத்து பரபரப்பாக தொடக்க விழா, 100,000 கன்று நடுகிற விழா, சுவாமி பண்ணுவார் பண்ணுவார்னு எல்லாம் அவ்வளோதான். அதுக்கு பிறகு அந்த 100,000 கண்ணு எங்கே இருக்கு, எங்கே போச்சுது, எங்கே நட்டாங்க, என்னாச்சு, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த 100,000 கண்ணு நடதுக்குன்னு சொல்லி பேங்க் லோனு டிராஃப்ட் போயிடுச்சு, அது அக்கௌண்டில் போயிடுச்சு. இது காரணியமா மர நடுற விழான்னு சொல்லி அதை ஒரு குழப்பாக வச்சுக்கிட்டே தெரிகிறானுங்க. நீ உண்மையான மரணம்னு வெளியே சொல்ல வேண்டாம்பா, நீ உன் பேருக்காக நடுற மரத்துக்காக நடுற மரத்தோட கேவலமாக போயிட்ட. இது இது வந்து அறிவில்லை, இது மனம் தெரியணும். இவங்கெல்லாம் நிறைய செய்கிறாங்களாம், செய்கிறவன் சொல்லி காட்ட மாட்டான், சொல்லி காட்டுறவன் செய்கிறவனாக இருக்காது, ஏமாத்தனமா இருக்கும் இல்லையா, சொல்லி காட்டுறவன். அப்போ இங்கே வந்து அந்த பாரி வந்து என்ன பண்ணுறான், தன் தேரையே விட்டு போகிறது வந்து எது மேலே வச்சுருந்த பாசம், அந்த கொடி மேலே, அந்த கொடியே ஒரு உயிராக நினைக்கிறான், அதனுடைய உயிர்த்தன்மையை நினைக்கிறான், ஜீவனாக பாவிக்கிறான், அதை ஜீவகாருண்யம், அதை இன்னைக்கு வர புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பார்க்குறதுக்கு அது எப்படி தெரியும், ஒரு முட்டாள்தனமான செயலாக தெரியும், ஒரு அரசனா. இப்போ அவன் சொன்னால் போதாதா, எத்தனை பேர் வந்து அந்த செடியை நட்டி கட்டு பார்த்துட்டு போயிருப்பாங்க, உடனே ஒரு ஆர்டர் போட்டு செய்யலாமே, அதுக்கு நாளாகும், அதுக்கு நேராகும், அது என்ன பண்ணணும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிடுங்கி போட்டு போனாலும் போயிடுவானுங்க. இவனே என்ன பண்ணுறான், தன் தேரை கொடுத்து இவன் அந்த இடத்துல அதனுடைய இதை அவனே பார்க்குறான், அதை உணர்ந்தான். இது வந்து பார்க்குறதுக்கு மடமைத்தனமாக இருக்கும், ஆனால் சான்றோர்களுக்கு இந்த மாதிரி மடமைத்தனமான ஆழ்ந்த அறிவுத்தன்மைகள் தான் என்னவாக இருக்கிறது, அணியாக இருக்கிறதுன்னு அந்த பாடல் சொல்லும். மற்றவங்க இதை செய்ய முடியாது,
செய்கிறேன்னு சொன்னால் அது பொய்யா இருக்கும். இது அரிமடம் சான்றோர் கணிங்கிறதுல முதல் பாரிய சொன்னார். முல்லைக்கு தேர், அடுத்தாலும் மயிலுக்கு போர்வையும் போகன் பேகன்ங்கக்கூடிய ஒரு இல்லையா, ஏழு கடையேழு வள்ளல்கள் அவன் ஒருத்தன் பேகன். ஒரு மயில் குளிரில் நடுங்கிட்டு இருக்குது, இவன் மேலே நல்ல போர்வையெல்லாம் போட்டு போத்திட்டு வர பார்க்குறான், அது குளிரில் தாங்க முடியாமல் நடுங்க. உடனே என்ன பண்ணிட்டான், தன்னுடைய அந்த போர்வை எடுத்து அந்த மயிலுக்கு போத்தி அந்த குளிர் இல்லாமல் அதை இல்லையா. இப்போ நிறைய வீடுகளில் செய்வாங்க, நம்ம வளர்க்குற பறவைகள் இதாக இருந்தால் நம்ம வளர்க்குற பறவை தான். இப்போ நம்ம பார்க்குறோம் காக்கா இருக்குது, நல்ல மழை பெய்யுது, அப்படியே நடுங்கிட்டு இருக்கு, எத்தனை பேர் போய் கொடை பிடிக்கிறோம், காக்கானா அதை நனைஞ்சு தான் போதும், அது அப்படி தான் இருக்கும். நீ போ வேலை போகிறோம் பிள்ளை, இவன் பிள்ளை நனைனா பிடிச்சிடும். ஆனால் அவனுக்கு எல்லா உயிர்களும் ஒன்று, அந்த உயிர் இறக்கணும் அதுதான். அந்த மயில் தாங்க முடியல, குளிரில் நடுங்கு, இன்னும் நடுங்கினா செத்துக்கிறோம். அது கொடுக்குறவன் யாருங்கிறது தான் முக்கியம். எதை கொடுக்குறான், தன் போர்வையை, தான் போத்தியிருந்த போர்வையை எடுத்து இவன் வெற்றிடமாக போகிறான், அதுக்கு போத்திட்டு. இது பார்க்குறதுக்கு இவர் குளிரில் நினைக்கிட்டு அதை பண்ணிட்டாரு என்னப்பா. ஆமாம், ஏன்னா வெளி பார்வைக்கு அது எப்படி இருக்கும், சாதாரணமாக இது ஒரு பெரிய விஷயமா, இதை போய் செய்கிறானே, இல்லை இது ஒரு முட்டாள்தனமா, ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி அடக்கமான செயல்கள், அறிந்து செய்கிற செயல்கள் சான்றோர்களுக்கு அணியாக மாறுகிறது என்று பேரமைச்சு. முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும், அடுத்தது தொல்லை அளித்தாரை கேட்டது. தொல்லையை அளித்தவர்களை கேட்டு அவர்களுக்கு உதவுதல், இது மனுநீதி சோழன். மனுநீதி சோழனுடைய அவையில் வெளியில் வந்து மணி தொங்க போட்டுருக்குமா, யார் பிரச்சனைனாலும் மணி அடிச்சுட்டா உடனே சபை கூடிடுறோம், வந்து உட்காந்து அவங்கள அழைச்சி என்ன விஷயம்னு கேட்டு அப்படி தீர்ப்பு கொடுக்கக்கூடியவன் மனுநீதி சோழன். ஒரு முறை ஒரு பசு வந்து அந்த மணியை அடிக்குது, கவலாளிகள்லாம் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. அவர் மணியை எதை அடிக்குது, பசு அடிக்குது, அரசன் ஓடு, அந்த பசு வந்து ஏன் அடிக்குது என்னான்னு போய் பாருங்க. அடிச்சுக்கிட்டே இன்றைக்கி அழுதுகிட்டே இருக்கணும், இவன் பின்னாடியே போனோம் அரசன் போனால் அது ஓடுது, இவன் பின்னாடி போகிறான், ஓடி போய் ஒரு இடத்துல போனால் அதனுடைய கன்று செத்து கிடக்கு, பார்க்குறான் இவனுக்கு ஷாக் ஆகிட்டு. பசுனுடைய கண், பொதுவாக எல்லாருக்கும் இந்த கண்ணுக்குட்டியை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், குழந்தை மாதிரி இல்லையா, அது அப்படி போட்ட உடனேயே அந்த வயிற்றுலேருந்து அப்படி இறங்கி விழுந்த உடனே அப்படி ஒரு துள்ளு துள்ளும் பார்க்கணும், அவ்வளோ அழகாக இருக்கும். அது பசு வளர்த்தவங்க வீடுகளில் அது பார்க்குற பாக்கியம் இருந்தால் தான், வளர்த்தவங்க வீட்டிலலாம் பார்ப்பான்னு சொல்ல முடியாது. அந்த வெளியில் வந்து அது விழுந்த உடனே என்ன பண்ணோம், அப்படியே நின்று ஒரு துள்ளு துள்ளி அப்படி வரும், அப்படி வந்து அப்படி வந்தோடனே தாய் அப்படி திரும்பி ஒரு நாவால் நக்குது, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. கவிமணி தேசிய விநாயகம் பாடல், அது ஒரு தாய் அன்பை காட்டுவார். அந்த கன்றுக்குட்டி அப்படியே வந்து அதுக்கு கிட்ட நிற்கும்போது இது உணரணும், பால் குடிக்க கன்றுக்குட்டினா பால் குடிக்க தான் செய்யும், மாடுன்னா நக்க தான் செய்யும்னு சொல்லிட்டு போனால் இவனுக்கு மனசில் ஈரம் இல்லை. கவிஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் அதுதான், அனுபவிப்ப அந்த உணர்வை அனுபவிப்பார். இவனுங்க அதை தான் பார்த்துருப்பான், இங்கே உரைக்காது. அப்போ என்னன்னா மனம் அந்த அளவுக்கு எளிமை இல்லைன்னு அர்த்தம், அதுதான் வெளிப்பாடில் தெரியும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்களோ அதில் வந்து உங்களுடைய தன்மை வெளிப்படும், உங்கள் எழுத்தில், உங்கள் சொல்லில், உங்கள் செயலில், அங்கே தான் உங்கள் அறிவு நிற்கும். இப்போ இதை பார்த்தா மனுநீதி சொல்ல கண்ணுக்குட்டி செத்துருக்குது என்னடா, விசாரிக்கிற பொழுது அமைச்சரை கூப்பிட்டு கேட்கும்போது அமைச்சர் விசாரித்தான், அப்போ இளவரசன் சொன்னான், நான் தான்ப்பா நான் அங்கேருந்து தேரில் வந்துட்டு இருந்தேன், குறுக்க பாஞ்சிட்டு வேணும்னு நான் கொல்லலை, கண்ட என்ன பண்ணுச்சு துள்ளி குறுக்க வந்துட்டு ஏறிடுச்சு செத்து போயிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். அந்த தாய் அந்த இழப்பை
தாங்க முடியாமல் அதற்கு நீதி கேட்கறது. அப்போ நான் அதை போக்கணும்னு சொன்னால் அந்த இழப்பை நான் அனுபவிக்கணும், அதாங்க அந்த இழப்பை நான் அனுபவிக்க வேண்டும். இதுதான் அந்த காலத்தில் தண்டனை. தண்டனை வந்து ஒருத்தன் கொடுக்குறான்னு சொன்னால் அவன் வாழ்வை நீ பறிச்சிட்ட, அந்த வாழ்வு இல்லாமல் அங்கே அந்த குடும்பம் அவன் கஷ்டப்படுறது எப்படி இருக்குது, அதை போல் நீ கஷ்டப்படும். நீ ஜெயிலில் உட்காந்துருந்து வெளியில் போக முடியாமல் சுத்த முடியாமல் அப்படி இருக்கணும், அந்த மாதிரி தண்டனைகள் வச்சுருப்பாங்க. அப்போ இவன் அரசன் சொல்லுவான், அந்த இழப்பை நான் உணர வேண்டும், அப்போ தான் அந்த பசுக்கு என்ன இருக்கும். இப்போ நிறைய சொல்லுவாங்களே, யாராவது சண்டை வந்துச்சுன்னா நான் பட்ட மாதிரி அவனும் படணும்டா, ரெண்டு நாளாவது அவன் உள்ளே இருக்கணும்டா, நான் இருந்துடும் வீட்டில், அப்பா ஜெயிலில் இருந்துட்டு வந்தோடனே பையனை கூப்பிட்டு எல்லாம் சொல்லுவார், என்ன கொண்டு உள்ளே வச்சுட்டான் பாரு, ஒரு நாளாவது அவன் இருக்கணும்டா, விடக்கூடாதுடா, ஒன்றும் அம்மாக்கார் சொல்லுவார், வெட்டிட்டு வந்துரு, என்ன உள்ளே வைக்கிறது, முடிச்சு போய் அப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாழ்கிறாங்க இல்லையா, அறிவுபூர்வம் இல்லை. இப்போ அந்த அரசன் அப்படியே தேம்பி தேம்பி அழுறான், பாவம் அந்த கண்ணுக்குட்டி இறந்தது, அந்த தாய் தாங்க முடியாமல் நிற்கிது. அதுக்கு நான் பதில் சொல்லணுமே, அது எவ்வளோ தேடி வந்து அந்த வேகத்தில் வந்து அடிச்சிருக்குது, அப்போ எங்கிட்ட நீதி கிடைக்கும்னு அதை நம்புது இல்லையா, அந்த நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாக இருக்கணும் இல்லையா, அப்போ தானே நான் ஒரு அறிவுடைவேன், அதை உணர்ந்திருக்கிறேன்னு வெளிப்படணும். நான் அப்போ நான் என்ன செய்யணும், அமைச்சர்லாம் சொன்னாங்க, என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்லாம், இதுக்கு பதில் சொல்ல முடியாது, நான் தான் முடிவேன். இளவரசனை கூப்பிட்ற, அந்த கண்ணுக்குட்டி கிடந்த மாதிரி அவனை படுக்க சொல்கிற, எல்லாம் பதறிடுறாங்க, அமைச்சர் பதற, அரசே இது என்ன வேலை, இளவரசன் உங்களுக்கு பிறகு நாடாளக்கூடியவன், அவனை கொண்டு, இதுதான் தீர்ப்பு. எப்படி அது தன் குழந்தையை இழந்ததோ அதுக்குள்ள என் குழந்தை நான் சொல்லி அவனை போட்டு இவர் ஏற்றிட்டாருங்கிறது ஒரு கதை. இப்போ நம்ம ஆளுகிட்ட சொன்னால் இவன் என்ன சொல்லுவான், லூசு லூசு அப்படிதானே சொல்லுவான். ஆ அது அப்போ எத்தனை மாட்டாக இருக்கிறத பார்த்துருப்பான் அந்த பையன், அவன்கிட்ட போய் இந்த கண்ணுக்குட்டியே இவர் செத்து போச்சுன்னு அர்த்தம்னு சொன்னால் அவனுக்கு ஏறுமா. நம்ம கலாச்சாரம் கலாச்சாரம்னு என்னத்தை ஊரை வச்சுருக்கோன்னா, கோயிலில் ஆடுறது, சுருட்டு குடிக்கிறது, வெட்டுறது, இதுதான் கலாச்சாரம்னு கொடுத்துருக்கோம். அப்போ மனம் தடித்து போயிலாம் இருக்குது, ஈரம் எங்கே இருக்கும், இறக்கம் எங்கே இருக்கும், யோசிங்க, இது என்ன அறிவு செயல், அடுத்த உயிர் அழிக்கிறதா அறிவு, உனக்கு யார் கொடுத்த அந்த உரிமை, ஒன்றை வெட்டினா ஒன்றை வெட்டினா இல்லையா, கோழியை வெட்டுறதுக்கு நாய் வெட்டுறது, அந்த கோழி அன்னை பெற்ற பிள்ளையா, இல்லை கோழியை உணர்ந்தால் அது காப்பாற்ற முடியுமா, தர முடியுமா. அதே போல் நான் 15 கோழியை நான் உருவாக்கிட்டேன், அது ஒன்று போனால் போகுதுன்னு சொல்கிறதுக்கு சட்டி பானையா, அறியாம அகங்காரம், இதுதான் அறிவில்லாத செயல். இப்போ வெளி உலகத்திற்கு பார்க்குற பொழுது ஒரு அரசன் தன்னுடைய வருங்கால அரசை, இளவரசனை, தன் பிள்ளை, தன் மகனை அதே மாதிரி துடிதுடிக்க தேர்க்கால் இட்டு கொன்றான் என்று சொல்லும்போது இது ஒரு முட்டாள்தனமாக இருக்கும், அறிவுக்கு மாறுதலாக இருக்கும். ஆனால் ஆய்ந்து பார்த்தால் அங்கே என்ன இருக்குதோ, அறிவின் உச்சம் அவனுக்கு வந்து எல்லாரையும் ஒன்றா பார்க்குறான், எல்லாரையும் ஒன்றா பார்க்குறான், அந்த தாய் மனது, நானும் ஒரு பிள்ளை பெற்றவன், எனக்கும் குழந்தை இருக்குது ஏன்னு சொன்னால் அந்த உணர்வு, நான் அதை உணரணும், அந்த பசுவை மாதிரி உணரணும், உணர்ந்தால் தான் அவன் அதை தான் சொன்னான், அந்த தாய் எப்படி வேதனைப்படுகிறதோ இப்போ எனக்கு அந்த வேதனை வருகிறது, நான் உணர்றேன். இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வு யாருக்கும் வரக்கூடாது. இப்போ செய்கிறதுனால என்ன வந்ததுன்னா, நாளைக்கு நாட்டில் ராஜாவே பையனை ஏற்றிட்டான், நம்ம ஒரு சேவலை ஏற்றணும்னா என்னாகும், நம்மளை ஏற்றிடுவாருடா உடன்றுவோம், செய்ய மாட்டான். மற்றவர்கள் ஒரு பாடம், அரச பிள்ளையானாலும் தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்பது தான் அங்கே, இன்னைக்கு அப்படி இல்லை, சரி அது வேண்டாம் அது அரசியல் இல்லையா. அதனால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அரிமடம் சான்றோர்க்கு அணி, அதுதான் அந்த பாடம். பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கும், ஒரு மடமையாக இருக்கும், ஆனால் அதுதான் வந்து சிறப்பாக இருக்கும்ங்கிறாங்க. அப்போ இதில் நம்ம உணர வேண்டியது என்னன்னா, அறிவான செயல்கள் எல்லாம் அடக்கமானதாகவே இருக்கும், அறிவான செயல்லாம் அடக்கமானதாகவே இருக்கும்,
இல்லையா? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்ப திருக்குறள் திருவள்ளுவர் எழுதிட்டாரு, நான் திருக்குறள் எழுதிட்டேன், நான் திருக்குறள் எழுதிட்டேன். இவன் ஒரு விளக்க உரை எழுதிட்டா அதுக்கு எத்தனை பேனர், எத்தனை போஸ்டர், எவ்வளவு திருக்குறளுக்கு, அது குப்பை விளக்க உரை. அதுக்கும் நான் குறளுக்கு விளக்கம் எழுதியிருக்கேன், நான் குறளுக்கு விளக்கம் எழுதியிருக்கேன் இல்லையா? உண்மையான அறிவு என்ன பண்ணும்னா செய்ய வேண்டியதை செய்து கொண்டு அடங்கி இருக்கும், ஆர்ப்பாட்டம் பண்ணாது. அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காது. அதை உணரக்கூடியவங்க உணரட்டும், தெரியறவங்க தெரியட்டும், அப்படிதான் விட்டிருப்பார்கள். நல்ல அந்த காலத்து தமிழ் புலவர்கள் ஞானிகள் பாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைரம் மாணிக்கம் மரகதம் மாதிரி இருக்கும், ஆனால் சாதாரணமாக பாடி போட்டிருப்பாங்க. படிக்கிறத உணரட்டும், அவனுடைய அறிவுக்கு தக்கவாறு அதை உணரட்டும், அவனுக்கு அது தெளிவு வரட்டும், அவன் பெற்றுக்கொள். நான் பண்ணிட்டேன்னு அவங்க இறங்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, சும்மா சாதாரணமாக ஒரு நூல் எழுதுனா எத்தனை விழா, எத்தனை கொண்டாட்டம், இவங்களே ஆளை சொல்லி பாராட்டு விழா நடத்தி இவங்களே ஒரு பட்டம் வாங்கி வச்சுக்குவாங்க. இன்றைக்கி அதான் நடந்துகிட்ருக்குது சாதாரண இல்லையா? அதெல்லாம் மனம் செய்கிற வேலை. அவன் படைச்சிருக்கிறானே, இவ்வளோ பண்ணியிருக்கிறானேன்னா மனம் அறிவில்லை, அறிவாக இருந்தால் அது அடங்கியிருக்கும். அங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, அறிவான செயல் ஆர்ப்பாட்டமற்று இருக்கும், அறிவான செயல் ஆர்ப்பாட்டமற்று இருக்கும், அது ரொம்ப முக்கியம். எப்போ நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல், அகம்பாவம் இல்லாமல், அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல், ரொம்ப எளிமையாக நல்ல விஷயங்களை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் அது அறிவுடையதாக இருக்கும். சில நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்திருப்பீங்க, ஆனால் அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் படம் பிடித்து காட்டி 1000 பேருக்கு சொல்லி, போகிற இடங்கள்லாம் நான் அப்படி செய்தேன், நான் அப்படி செய்தேன், நான் செய்தது தான் பார்த்தீங்களா, வந்திருக்கீங்களா, அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தால் அது அறிவான செயல் அல்ல, மனம் செய்த செயல். அங்கே புரிஞ்சுக்கலாம், ஏன்னா பகட்டை மனம் விரும்பும், அடக்கத்தை அறிவு விரும்பும். பகட்டை மனம் விரும்பும், அடக்கத்தை அறிவு விரும்பும். அப்போ நீங்கள் செய்கிற, நானாக செய்தேன் அப்படியா? இப்போ யாராவது வந்து கேட்பாங்க, என்ன சார் இவ்வளோ நான் பண்ணண்ணா, ஞாபகம் இல்லையே, என்னங்க சொல்கிறீங்க நீங்கள், இருக்கலாம் அந்த நேரத்தில் அப்படி இருந்து நான் செய்திருப்பேன் அப்படின்னு போகணும் இல்லையா? அது அந்த நேரத்தில் செய்ய வாய்ப்பு இருந்தது, நான் அதை பண்ண முடிஞ்சு போச்சு. ஆனால் அது அறிவோடு செய்திருக்கிறான், உணர்ந்து செய்திருக்கிறான். அறிவு இல்லாமல் ஆசையில் செய்தான்னு சொன்னால் செங்கல்பட்டு போனியா, அவன் முன்னு ஒரு சிலை இருக்குது பார்த்தியா, அந்த இடம் எங்கள் தாத்தாக்கு இடம், அதை கொடுத்து அதை வாங்கி நாங்கள் என்ன போராட்டம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி வாங்கி, அப்படி என்ன நீங்களா பண்ணீங்க? என்னடா நாளைக்கு பேப்பரில் போடா, கேட்டேன்ல நாளைக்கு பேப்பர் போட, அண்ணன் தான் பண்ணாருன்னு ஒரு விழாவை, விழாவுக்கு காசு வாங்கிட்டு போ. இன்றைக்கி அதான் நடக்குது, இவனே காசை கொடுத்து இவன் ஒரு விழா பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அப்படி உட்காந்துருந்து, இது வந்து அவன் செய்தது நல்ல விஷயமா இருக்கலாம், ஆனால் அது என்னவாயிரும், அறிவில்லாத செய். இதை தான் நீங்கள் உணரணும். அப்போ நீங்கள் செய்திருக்க விஷயங்களில் அது அறிவு சார்ந்ததா அறிவற்றதாங்கிறத உணரணும்னா அங்கே அடக்கம் தொனித்தது என்றால் அது அறிவு சார்ந்தது, அடங்காமல் ஆரியர்கள் உயித்து விடுனார் வள்ளுவர்தான் இல்லையா? அது வந்து பப்ளிக்காக படோடாப்பம்மா நான் தான் நான் தான்னு பப்ளிசிட்டி தேடி புகழை தேடி பண்ணீங்கன்னு சொன்னால் அது மனம். ஏன்னா புகழை மனம்தான் விரும்பும், அறிவு விரும்பாது. ஏன்னா புகழ்ச்சியே அது வேஸ்ட்டு, இன்றைக்கி புகழ்றவன் நாளைக்கு திட்டுவான், இன்றைக்கி சூப்பர் டூப்பரும்மா நாளைக்கு அவனே என்ன சொல்லுவான் இல்லையா? புகழ்கிறவங்களாம் உணர்ந்தால் புகழ்கிறாங்க, ஒரு கட்டு பிரியாணி கொடுத்தா போதும், அண்ணனுக்கு ஜே, அண்ணனுக்கு ஜே, அண்ணனுக்கு ஜே இல்லையா? அப்படி திரும்பி வீட்டுக்கு போகும்போது ஒரு பார்ட்டி கூப்பிட்றான், 2 கட்டு பிரியாணி 2000 ரூபா கையில், அண்ணனுக்கு என்ன பண்ணும், தோல்வி தோல்வின்னு போடுங்கடான்னா இதே லாரியில் உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம்,
காலையில் இங்கே ஜே போட்ட உறுப்பு திரும்பி போகும்போது டவுன் டவுன் அண்ணன் டவுன் அன் டவுன் டவுன் அண்ணன் டவுன்னு ஏன்னா ரெண்டு கட்டு பிரியாணியும் 2000 உள்ள போயிருக்கும். அதே பார்த்து நான் ஊரில் பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். நான் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் ஒருவர், அவன் பாவப்பட்டவன்தான், ரொம்ப இதாக இருந்தான். என்ன நல்ல வருமானமான? ஆமாம் நல்ல வருமானம், ஐம் ஹாப்பின்னார். ஹாப்பியா? என்ன ஹாப்பியா? காலையில் திமுக காரங்க கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் ஜெயிச்சு போட்டு ரவுண்ட் பண்ணிட்டு வந்தோம். மதியம் வீட்டுக்கு வரும்போது காங்கிரஸ் பார்ட்டி வந்துச்சு, அது என்ன பண்ணுச்சு, எவ்வளோ கொடுத்தானு, அதுக்கு நான் டபுள் தரேன், நீ இப்போ என்ன பண்ணான், அவன் டவுன் இவன் ஜெயின் போடணுன்னா காலையில் அவனுக்கு போட்டு போனால் இவனுக்கு வந்தான், ரெண்டு நமக்கு வேண்டிய காசு, அது எவன் ஜெயிச்சா என்ன டவுனானா என்ன அப்பானா என்னன்னா முடிஞ்சு போச்சு. ஒரே பார்ட்டி இன்னைக்கு தான் இருக்கிறாங்க. ஒருத்தன் புகழ்கிறான்னா வஞ்சி புகழ்ச்சி இருக்கும், நாக்கில் சொல்லுவான், உண்மையாக இருக்காது. புகழ்ச்சியெல்லாம் நம்பிடவே கூடாது, அது விஷம். அது சொல்லும்போது கண்ணையும் வாயையும் பார்த்தீங்கன்னா தெரியும், வாயிலே தெரியும், அந்த உதடு இருக்குது பாருங்கள், அது ஒரு மாதிரி இழிச்ச மாதிரி இருக்கும். எப்படி இருக்கான் விரிகிற நல்ல, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்க அப்படி புகழும்போது அப்படியே வாயை தான் பார்ப்பேன், அது அப்படி அது ஒரு மாதிரி போனிக்கிட்டு அப்படி அந்த இழிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு மாதிரி வரும். அவ்வளோ கண்ணு ஒரு பயத்தில் அப்படி கண்ணில் அந்த நேர்மையும் அந்த தெம்பும் அது இருக்காது. அந்த உடம்பு அப்படி அப்படி வளையும், உடனே அப்படியே ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆகும். அந்த போய் சொல்லும்போது தான் சொல்லி அப்போவுமே புரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே புரியாது, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஐஸ் வச்சுட்டோம், கூல் வச்சுட்டோம், அவன் போவாங்க. நான் எப்போ உங்கள் இது அவ்வளோதான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறது, அவ்வளோதான், நீ என்னை விட்டு போனா போதுங்கிற மாதிரி தோணும். ஈடுபாடு வராது. சந்தேகம் உள்ளவர்களும் போலிகளும் கபடர்களும் அவங்களுக்கு தெரியாது. எந்த காலத்திலையும் பொய்யா புகழ்ச்சி பண்ணாதீங்க, நீ ஒண்ணுமே சொல்லலைன்னா கூட உன் மேல மதிப்பு இருக்கும். சரி, இன்னும் உணரல கொள்ளுங்க, இன்னும் தெரியல இல்லையா, இன்னும் உணரலை. அது நீ உணரலைங்கிறதுக்கு தப்பு கிடையாது, அது உன்னுடைய கர்மா பொறுத்தது. உணர்ந்த மாதிரி பண்ணுற பாரு, அதான் தப்பு. உணர்ந்துட்ட மாதிரி நடிக்கிற பாரு, அது தப்பு. அந்த நடிக்கிற போது என்ன ஆயிருதுன்னா, எழுத்தால் இருக்கிறவனுக்கு அறிவே இல்லைங்கிற நினச்சா தானே அது வரும். அப்போ இந்த அறிவுக்கு மேலே அந்த அறிவு இருக்குன்னு நீ நினைக்கும் போது அங்கேயே நீ மலை உச்சிலிருந்து கீழே விழுந்துட்ட, பெற வேண்டியது பெறாமல் போயிடும். அந்த முக்காமரம் ஏறின மாதிரி கொத்துன்னு கீழே விழுந்து நிறைய அப்படி தான். நிறைய மகான்கள்கிட்ட ஞானிகள்கிட்ட அந்த வரம் கிடைக்கிற நேரங்களில் வாய்ப்பை இழந்தவர்கள் அந்த மாதிரி உள்ள வச்சுக்கிறாங்க. அதனால் எந்த காலத்தில் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வீணான புகழ்ச்சி, பொய்யான புகழ்ச்சி, போலித்தனமான நடிப்பு வேண்டவே, அதனால் ஒரு பைசா லாபம் இல்லை. நீங்கள் நினச்சிருவீங்க, ஓ நம்ம சொல்லிட்டோம், கூல் பண்ணிட்டோம், புரிய வச்சுட்டோம், என்னன்னு இல்லை. பொதுவாக மற்றவங்கள்ட்டையும் சொல்கிறேன், டோன்ட் திங்க் ஹியர். வெளியில் உங்கள் தொழிலையோ நட்புலையோ உறவுலையோ வீட்டிலையோ யாரையும் அப்படி ஏமாத்துறதுக்கு நினைக்கவே நினைக்காதுங்க, தயவு செய்து நினைக்காதுங்க. ஏன்னா சப்போஸ் எழுத்தாளர் உள்ள பாட்டிக்கு புரிய முடியாமல் இருந்தால் கூட இயற்கை இயற்கை புரிந்து கொண்டு இருக்கும், நீ நடிக்கிறேங்கிறதுக்கு இருக்கும். அது உனக்கு எந்த நேரத்தில் உதவாமல் போகணும்னு காத்து கொண்டிருக்கும். நீ பண்ணுறதுக்கெல்லாம் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீ இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்கும் எப்பொழுது தண்டனை வழங்குவதுன்னு வைத்து கொண்டிருக்கோம், நல்ல நேரத்தில் அது பண்ணிட்டு போகும். அது அடைந்தே ஆகணும், அதில் மாற்றமே கிடையாது. அதனால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கேயுமே போலித்தனமாக நடிக்காதீர்கள், புகழாதீர்கள். தெரிஞ்சுன்னா நீங்கள் பண்ண நல்லா இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சொல்லலாம். நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கான்னா, அப்படி ஐஸ் வச்சுட்டோம்னா ரொம்ப நெருங்கிடலாம், நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிரும், நம்ம ஓரளவு அவங்க உள்ளவங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க நல்ல ட்ரெஸ் போடலைன்னு அவங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்தோன்னே சூப்பராக இருக்குது
என்ன அந்த நேரத்தில் அவங்க ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, அப்போ நினச்சிக்குவாங்க இவன் நமக்கு ஆப்பு வச்சுட்டு போகிறா, இந்த ட்ரெஸ்ஸுக்கே இப்படி சொல்கிறான்னா அப்போ இவ எவ்வளோ கடுப்பில் இருக்கிறா, அதை மாற்றி சொல்லிட்டு போதுன்னு உங்கள் மேலே இருக்கக்கூடிய உண்மையிலே அந்த ட்ரெஸ் நல்லா இருந்தா நல்லா இருக்குது, நல்லா இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கு, ஃபிட்டிங் இருக்கு, அவ்வளோதான். சொல்லணும் கூட தேவையில்லை, சரி ஒரு நெருக்கம் இல்லையா அதை காட்டிக்கலாம் தப்பு இல்லை. பட் உண்மை அதனால தான் சொல்ல, எந்த காலத்துலேயும் உண்மையாக பழகுங்கள், உண்மையை கடைபிடிங்கள், அதுக்கு நிகர் கிடையவே செய்யாது, அது தர பலத்தை வேறு எங்கேயுமே நீங்கள் பெற முடியாது. அது சின்ன காயாக இருந்தால் கூட போதும், பெரிய மரமாக மாறும். ஆலம் மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலம் பழத்தில் கொட்டை எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பெரிய விருட்சம் இருக்கு. உண்மையை மட்டும் கடைபிடிங்க, உண்மையை வந்து எந்த காலத்துலேயும் அடகு வச்சிடாதீங்க, ஏமாத்துறாதீங்க, வித்துறாதீங்க. இப்போ எல்லாருமே உண்மையாக அடகு வச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் வித்துக்கிட்டே இருக்காங்க, உண்மை என்ன பண்ணியிருந்தாங்க வித்துருவாங்க. தயவு செய்து அப்படி உங்களுக்கு லாபம் கிடைக்கவே செய்யாது. நீங்கள் நினச்சிக்கிறீங்க போய் சொன்னால் நம்ம சாதிச்சிடலாம், போய் சொன்னால் பிஸ்னஸில் வந்துடும், பிஸ்னஸ்னால் அப்படித்தானே. அது அந்த விளக்கம் சொன்னால் நிறையப்போம், அதை விட்டுருவோம். அதனால் இப்போ அறிவை பற்றிய சிந்தனையில் வருகின்ற பொழுது, அறிவு என்பது இறையின் சொத்து, இறையினுடைய ஆசிர்வாதம் இல்லையா, இறையினுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருந்தால் தான் அந்த அந்த அறிவை நீங்கள் மண்ணில் பெறுவது என்பது குருவின் மூலமாகத்தான். குருவியிடம் இருந்து கிடைக்கிற அறிவு தான் உண்மை அறிவு, குருவிடமிருந்து கிடைக்கிற அறிவு தான் உண்மை அறிவு. மற்ற அறிவுலாம் வந்து கர்ம அறிவு, அது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நூலை படிக்கிறீர்கள், ஒரு நூலை படித்தால் அந்த நூலிலிருந்து வரக்கூடிய அறிவு அந்த நூலாசிரியருடைய அறிவு. இப்போ ஷேக்ஸ்பியர் படிக்கிறீங்கன்னா ஷேக்ஸ்பியருடைய தன்மை அதில் நிற்கும். ஒரு சாண்டிலியன் கதை படிக்கிறீங்கன்னா சாண்டிலியனுடைய தன்மை அதில் இருக்கும். ஒரு லக்ஷ்மியினுடைய நாவல் படிக்கிறேன்னா லட்சுமியினுடைய தன்மை இருக்கும். ஒரு பாலச்சந்தர் படம் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் தான் அதில் நிற்பார். பாக்கியராஜ படம் பார்த்தா முருங்கக்கா மேடம் தான் நிற்கும். ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்களோ அந்த தன்மை தான் நம்மளை புரிய வைக்கும். உங்களுக்கு ஒன்றும் புதுசாக கிடைக்காது, அவங்க அறிவை உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் ஊருக்கு ஊராக கொண்டுட்டு தெரிவிங்க. இவன் என்ன சொல்லுவான், ஷேக்ஸ்பியரை சொல்லுவான், அவரை சொல்லுவான், இவரை சொல்லுவான், அவங்க அறிவை தான். இவன் திருக்குறளை எடுத்துக்கிட்டால் கூட சொல்கிறேன், திருக்குறளை சொல்லும்போது கூட திருவள்ளுவருடைய அறிவு தான். சில நேரத்தில் அது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உதவும்னு சொல்ல முடியாது. நீங்கள் தப்பு தப்பாக நடக்கும்போது திருக்குறள் சொன்னீங்கன்னா ஏத்தால் உள்ளவன் சொல்லுவான், நீ இல்லாம அந்த குரலை சொல்லலாமாடா, ஆ யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் இது வளவளான்னு பேசுவான், கடையில் வந்திருந்து ஆறு ஆறுன்னு அறுப்பான், வேலை செய்யவே விட மாட்டான், கண்டவங்களெல்லாம் பற்றி குறை சொல்லான்னு வச்சுக்கேன் மனசில் நினச்சிக்குவான், இந்த வேறு வழி இல்லை, அவன் தான் ஃப்ரெண்டாக இருக்கான், அது கேட்டுக்கிட்டு தான் ஆகணும், நம்மளே திட்டுவான், நம்மளே குறை சொல்லுவான், அவன் பேச்ச நம்மளால நிறுத்த முடியாது, வழி இல்லாமல் கேட்டுட்டு இருப்பான். இப்போ அவரு நம்மள்கிட்ட குரல் என்ன குரல் சொல்லுவார், யாகாவார் வயினும் நாவாக்க முதல் நீ ஒன்னா வடக்கு, நீ வேற இந்த குரல் சொல்ல வந்துட்டியேங்கும் போது அங்கே திருவள்ளுவர் என்ன ஆயிட்டாரு, ஆப்பாயிட்டார் இல்லையா. நம்மளே என்ன சொல்கிறான், நீ அதெல்லாம் எடுக்கலாமாடா, அவன் ரொம்ப அடக்கமாக இருக்கான், ரொம்ப தெளிவாக இருக்கான். அவன் சொல்லும்போது ரொம்ப பேசக்கூடாதுங்க, அதிகம் பேச நினைக்காது, பொய் இடையில் ஊடுருவிட வாய்ப்புண்டு, இது வேத வாக்கு. அந்த அன்பாக சொல்லும்போது அங்கே என்ன கிடைக்குது, இது குருவாக்கு, நீ சொல்லக்கூடிய விதம். ஏன்னா நீ அதை மாதிரி நடந்துக்கிட்டு சொல்லணும், நீ நடக்காமல் சொன்னேன்னா அது உனக்குரியதாக இருக்காது. அதான் சொல்ல வர, உனக்குரியதாக இருக்க வேண்டும் என்றால் நீ அதற்குரியதாக இருக்க வேண்டும். ஒன்று உனக்குரியதாக இருக்க வேண்டும் என்றால் நீ அதற்குரியதாக இருக்க வேண்டும், அப்போ தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாம் ஓதுறது ராமாயணம், இடிக்கிறது ராமர் கோயிலும்பாங்க, பொதுவாக சொல்லுவாங்க நல்லா ராமாயணம் சொல்லுவான், கடைசியில் கோயிலில் போய் திருடிட்டு இருப்பான், நிறைய பக்திமான்களை பற்றி பேசுவான், இவன் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவங்க அறிவை நீ கடன் வாங்கிக்கிட்டு என்ன பண்ண முடியாது, காலம் ஓட்ட முடியாது, காட்டி கொடுத்துரும்.
இல்லையா? அதான் திருவள்ளுவர் சொன்னார், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகுண்டார். நீ என்னதான் நூல்கள் நிறைய படித்தாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அறிவு இருக்குது பாரு, அதுதான் வெளிப்படும். நிறைய படிச்சிருப்பான், சட்டம் நல்லா தெரியும், சட்டத்தில் அப்படி கிங் அவன், இது பண்ண அந்த கிளாஸு, இந்த கேஸு, இதுக்கு என்ன தண்டனை, இப்படி எல்லாம் இருக்கும். ஈவனுக்கும் இவன் பொண்டாட்டிக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தப்பான ஒரு சூழ்நிலையை பார்க்குறான், டென்ஷன் ஆயிடுச்சு, வெளியில் சொல்ல முடியாது, இவன் இருந்தால் நம்ம மானம் தயிரும், நம்மளாலும் இவன் கூட வாழ முடியாது, இருக்கக்கூடாது, என்ன பண்ணியிருந்தான், கொண்டு வருவான். அவளை கொண்டு எடுத்து வெட்டி சூட் கேஸில் வச்சு காரில் வச்சு கொண்டு போய் தட்டு. அப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் பிடிக்கிறாங்க, இவன் பொண்டாட்டி ஊருக்கு போகிறேன்னு சொல்லி போனால் வரவே இல்லை, காணலைன்ட்டு மறுநாள், ஏன்னா இவன் வக்கீல் இல்லையா, உடனே போய் காலையில் என்ன பண்ணுவான், ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சுருப்பான், புத்திசாலி தினம் சொல்லி அதெல்லாம் கரெக்டாக வச்சுருப்பான், கொடுத்துருப்பான், அப்புறம் ரெண்டு நாளாக சேவ் பண்ணாமல் இருப்பான், தாடியை வளர்த்துட்டு இருப்பான், சாப்பிடாத மாதிரி இருப்பான், ஃப்ரெண்டுகள்லாம் கேட்டால் ரொம்ப அதெல்லாம் நடிப்பான். அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவன் பிடிச்சிருவான், எப்போ போனாங்க, எத்தனை மணிக்கு போனாங்க, ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, மாறி மாறி கேட்கும்போது இல்லையா. அப்போ அங்கே என்ன வருதுன்னா, இவன் அடி மனதில் என்ன தான் நூல்களை படிச்சிருந்தாலும் கோபத்தை அடக்கக்கூடிய தன்மை இல்லை, மனிதர்களை நேசிக்கக்கூடிய பண்பு இல்லை, தான் தாங்கக்கூடிய அகம்பாவம், நம்ம சொல்கிறது அடுத்தவங்க கேட்கணுங்கக்கூடிய அதிகாரம், தன் மானம்ங்கிறத முக்கியத்துவம் வச்சு மனித பண்பை இழந்திருப்பான், அதுதான் உண்மை குணம். அது இப்போ என்ன வந்துச்சு, அங்கே ஒரு தப்பு நடக்கிற பொழுது இது வெளியில் வரும். ஆனால் இவனுக்கு சட்டம் நல்லா தெரியும், 302 இல்லையா, கொலை குற்றத்துக்கு தூக்கி உள்ள வச்சுருவான், பண்ணக்கூடாது, கொலைக்கு கூட போனாலே உள்ள வைப்பான், உள்ளதிலே டாப்போஸ்ட் அதுதான், இதெல்லாம் தெரியும். இன்வெஸ்டிகேஷன் அப்படி பிடிச்சிருவோம் அப்படி பிடிச்சி இவனே நிறைய பண்ணியிருக்கிறான். ஆனால் இவனுக்கு பிரச்சனை வரும்போது அந்த சட்டம், அந்த படித்தது, அந்த அனுபவம் இதெல்லாம் காணாமல் போய் அடி மனதில் இவன் குணம்னு ஒன்று இருக்குது இல்லையா, இவனுடைய உண்மை அறிவு, அது வெளியில் படும். நிறைய இடங்களில் நீங்கள் பெரியவங்களுடைய வாழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கடைசியில் இருக்கும். நான் சொல்லுங்கள், இவ்வளோ பெரிய ஆள் அவர் அப்படி பண்ணிட்டாரு, அவராக பண்ணிட்டாரு, ஒரு பெரிய ஜோதிடர், நிறைய பேருக்கு வழிகாட்டினுவார், நிறைய பெரிய பெரிய ஆளுகள்லாம் போவாங்க, பேப்பரில் டெய்லி அவரை பற்றி வரும், அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு வரும், வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தவர். ஒரு பிரச்சனை இல்லை, அவரால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியல, சால்வ் பண்ண முடியல, வீட்டிலையே தூக்கு போட்டு செத்து போயிட்டார். அப்போ அவ்வளோ ஜோதிடத்தை படித்து கரங்கள் என்ன பண்ணுது, இதுக்கு என்ன பரிகாரம், எப்படி மாறுறது, எப்படி வாழ்கிறது, எல்லாமே என்ன பண்ண போச்சு, இது சாதாரணமாக ஒருத்தன் படிக்காதவன் பிரச்சனை என்ன, உடனே தூக்கு போட்டுப்போவான், கிணத்துல போடுவான், ரயில் விடுவான், அதை தானே நான் நீனு செய்திருக்கேன், இவ்வளோ வருஷம் உன் சர்வீஸு, மற்றவங்களுக்கு நீ கொடுத்த அனுபவம், நீ பண்ணதெல்லாம் எங்கே போச்சு, உன்னுடைய உண்மை அறிவு. திருவள்ளுவர் வாக்கு போயிட்டு அதுக்கு தான் சொல்கிறது, நீ நூலே படிக்க வேண்டாங்கிறேன், அது சொல்ல ரொம்ப சொல்ல போனால் அதுதான், நீ படிக்கவே வேண்டாம், படிக்கவே வேண்டாம். காமராஜை பற்றி சொல்லும்போது காமராஜ் வந்து ஒரு படிக்காதவர் இல்லையா, பெரிய படிப்பு கிடையாது, ஆனால் பண்ண விஷயங்கள்லாம் அவரே சொல்லலை, எங்கள் அரிமட சான்றோர் அணி, இவர் நெல்லை இப்போ பேர் என்ன பேர், நல்ல பேச்சாளர், அவர் விட்டுரும், அவர் வரமாட்டேங்கிறார், உதயங்கிறார், அவர் சொன்ன விஷயந்தான், விஷயந்தான் நமக்கு வேணும் இல்லையா. காமராஜும் ஒரு தேவர் ஒரு ஆள், அவர் ரெண்டு பேரும் ஜெயிலில் இருந்தாங்களாம், ஜெயிலில் சுதந்திர போராட்ட டைமில் ஒன்றா ஜெயிலில் இருந்திருக்காங்க, ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க, அவர் இவரை நாடாக இருந்தாங்க கூப்பிடுவார், ஆ யார் இப்போ இருக்கிறவரா, அவர் பேர் தெரியல, அவர் என்ன பண்ணுங்க, இவர்
எப்பவுமே நட நடம்புவார். ஏன்னா இவர் சாதாரண நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கியாச்சு, எடுத்து வந்தது. வந்ததுக்கு பிறகு இவர் சிஎம் ஆயிட்டார். யார்? காமராஜ் சிஎம் ஆயிட்டார். ரொம்ப காலத்துக்கு பிறகு அந்த தொடர்புகள் கொஞ்சம் அற்று போச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இவர் சிஎம்மாக இருக்கிறார், ஆஃபீஸில் இருக்கிறாரு, தேவர் வரார். அவர் பேர் தெரில. தேவர் வந்து என்ன பண்ணுறாரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், நடற வரணும் கண்டிப்பாக. ஆயினாராம் உடனே இவர் மூஞ்ச ரொம்ப கருத்துக்கிட்டு, என்னங்கிறேன், உன் பொண்ணு கல்யாணத்துக்கு தான் நான் முதலமைச்சராக இருக்கணா, அதெல்லாம் வர முடியாது போ, அதெல்லாம் வர முடியாது போ. அவருக்கு தூக்கி வாரி போச்சு. அப்போ நம்மளாம் அதெல்லாம் அப்போ அதெல்லாம் ஒன்று வர முடியாதுப்போ, ஏ அவர் போ சொல்லு ஆன்ட்டாராம். அவருக்கு கூட வந்தாலும் வந்துண்ணா இன்னும் பெருசாக சொன்னீங்க, நாடாரு நாடாரு என் கூட இருந்தாரு நீங்கள், அவர் என்ன மாதிரி கொசரி தள்ளுறாரு தெரியலப்பா, அப்போ நல்லா பேசுவார், இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார்ல அந்த கெத்தாக இருக்கும், சரி விடு ஆன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, மக கல்யாணத்தை, கல்யாணம் நடக்க நேரம், பொண்ணை அழைச்சிட்டு வரக்கூடிய நேரம், வீட்டிலையே தான் வச்சு பண்ணுறார். வீட்டில் ரொம்ப சிம்பிளாக சொந்தக்காரங்களை மட்டும் வச்சு கூப்பிட்டு வச்சு தப்புன்னு பார்த்தா கார் வருது, போலீஸ் மின்னுக்கு வருது, முதலமைச்சர் வராருன்னு கெடுபடி இருக்கவங்களாம் தள்ளுறாங்க. போலீஸ் வந்தாச்சு, அவர் ஐஜி வந்துட்டார், ஒரு வந்துட்டார், ஷாக்கா கார்லேருந்து அவங்க உள்ளமே சொல்கிறாங்க, சுயம் வர கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அது இதுன்னு. இவரு ஷாக் ஆகிட்டு அவர் வரமாட்டேன்ல சொன்னார், சார் வாரார் சார், நீங்கள் சிஎம் உட்கார்றதுக்கு அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாங்க. இவர் இறங்கி அங்கேருந்து இவர் இறங்கணும், இவர் வேறு கையும் காலும் ஓடல தேவர், இவர் என்ன பண்ண விரும்புன்னு ஓடி போய் வாசலில் போய் நின்னார். என்ன கல்யாணம் வேலை நடந்துட்டு இருக்கா அப்படின்னாராம். நீ வரமாட்டேன்ல சொன்னப்பா, நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் பெரிய மண்டபத்தில் பெருசாக பண்ணியிருப்பேனே, அதுக்கு தானே வந்து கேட்டேன், அதுக்கு தானே நான் மாட்டேன். நான் ஏன் மாட்டேன்னு சொன்னேன்னா, நான் வாரேன்னா சிஎம் வாராருன்னா உடனே நீ என்ன பண்ணியிருப்பேன், பெரிய மண்டபத்தை எடுத்து டாம் டிம்னு செலவு பண்ணி தேவையாக வெட்டியாக காசை கறியாக்கியிருப்பேன். இங்கே வேண்டியது பொண்ணுக்கு கழுத்தில் தாலி விடணும், பையன் கட்டணும், அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதானே. இதுக்கு மண்டபமும் கூத்தும் இதுவும் தேவையா? உனக்கு நான் ஃப்ரெண்டு, உன் கல்யாணத்துக்கு நான் வரணும், ஃப்ரெண்டாக வந்திருக்கேன், நான் வந்துட்டேன், சரி தாலி கட்ட சொல்லு. இப்போ அப்படியே ஷாக் ஆகிட்டாராம். வரதா, அதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், எனக்கு தெரியும் நீ பண்ணுவேன்னு, நீ ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் பண்ணேன். நான் உட்கார் தாலி கட்டின உடனே சாப்பாடு உண்டா இருக்குது பாய போட சொல்லி உட்காருன்னு பாயில் உட்காந்துட்டாரான். சாப்பிட்டுட்டு தான் கிளம்பி போனாராம். எப்படி இந்த மாதிரி சிஎம் கனவுல தான் பார்க்கணும் தமிழ்நாட்டில் இல்லையா? இப்போ இவரை இன்னைக்கு உள்ள என்ன சொல்லுவான், லூசிஃபர் முட்டா போயிடுவார், உழைக்கத்துக்காது. கல்யாண வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் எவ்வளோ கட்ட விட்டு வச்சு எடுத்து என்ன கூத்த அடிச்சிருக்கனா? இன்னைக்கு அதான் நடக்குது. யாருக்கு கல்யாணத்துக்கோ இவர் போகிறாருன்னு நான் பார்த்தா, சரி அது வேற, அதான் அந்த அறிவுங்கிறது, அந்த அறிமுடங்கிறது இது தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது, அங்கே முட்டாள்தனமான செயலாக இருக்கும், ஆனால் அறிவார்ந்த செயல். அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவன் தேவையில்லாமல் செலவு வைக்கக்கூடாது இல்லையா? அன்னைக்கு வாங்கிடுவான், கடன் வாங்கி செய்திருவான், நாளைக்கு அவன் தான் நஷ்ட சிரமப்படணும். இல்லைன்னா என்ன பண்ணுவானுங்க, ஒவ்வொரு கடையாக போய் பிரிப்பான், முதலமைச்சர் வர்றாரு நீ கட்ட விட்ருவாய் நீ கட்ட விட்ருவாய்ன்னு ஒவ்வொரு கடையாக காசு பிரித்து அந்த மாதிரி அன்னைக்கு நடக்கும். இவன் செய்ய மாட்டானுங்க. அந்த மாதிரிலாம் யாரையும் அவஸ்தப்படுத்தக்கூடாது, யாரையும் புண்படுத்தக்கூடாது. இது அறிவு, இதை தான் சொன்னேன், இது அடக்கமானது அறிவு. ஆனால் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் மனம், மனம் என்ன பண்ணுது, ஆர்ப்பாட்டத்தில் பண்ணுது. ரெண்டுக்கு புரிஞ்சுதா? அப்போ உங்கள்கிட்ட அறிவு இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் அறிவுடையவர்கள்னு சொன்னால் என்ன வெளிப்படணும், அடக்கம் வெளிப்படணும். அந்த அறிவு உங்கள்கிட்ட நீங்கள் பெறுவதற்கு குரு தான் துணை நிற்பார். ஏன்னு சொன்னால் உங்களுடைய உண்மை அறிவை உங்களுக்கு உணர்த்துவோம்.
உங்களுக்கே உங்கள் உண்மை அறிவு தெரியாது. நிறைய பேருக்கு நம்ம நல்லவனா கெட்டவனா நம்ம தெரியாது. ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் சிரித்தாலும் சிரிக்கலைனாலும் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் நீங்களே உங்களை கேட்டு பாருங்க, முடிவு சொல்ல முடியுமா? ஒரு சின்ன விளையாட சும்மா சொல்கிறேன், புருஷனை பிடிக்குமா பிடிக்காதா ஆயிடும் ஒரு பொண்ணை உட்கார வச்சு கேட்டா முத பிடிக்கும் தான் சொல்லுவா. ஏன்னா ஏ போய் சொல்லாமல் சொல்கிற சும்மா சும்மா எந்த ஒன்றும் எனக்கு தெரியும், நீ எத்தனை தடவை மனசில் வச்சுட்டு இருக்கிற, எத்தனை தடவை அவர் இந்த ட்ரெஸ்ஸை விடுன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சத்தம் போட்டிருக்க, அவர் கூப்பிட்டதெல்லாம் வரமாட்டேன்ட்டுருக்கேன், அவர் அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு நான் போவேன்னு நீ நிற்கலையா, எல்லாம் ஒத்துக்கிட்டா இருந்த பிடிக்காதுல்ல, கொஞ்சம் பிடிக்காது, எவ்வளோ பிடிக்காது, அப்பப்போ சில விஷயத்துக்கு பிடிக்காது சிலருக்கு பிடிக்காது. ஏ கரெக்டாக சொல்லு, உண்மையாக சொல்லு, பிடிக்காதுங்க வேறு என்னங்க பண்ணுறது, கெட்டியாச்சு வந்தாச்சு வாழ்ந்தான் ஆகணும் போ, முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு முடிவு என்னது, நல்லவனா கெட்டவனா பிடிக்குமா பிடிக்காதான்னா உங்களுக்கே முடிவு பண்ண தெரியாது, அதான் உண்மை. நீங்களே உட்காந்து பாருங்கள், நம்ம ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணலையே, சரி தப்பே பண்ணலையா, பண்ணியிருக்கோம் உண்மையாக இருக்கிறோமா, அதை சொல்லியிருக்கோமா, இல்லை சொல்லலையே, அப்போ மறைச்சிருக்கோம் இல்லையா, நாம் தப்பு பண்ணியிருக்கோம் மற்றவங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா. இப்படி ஒவ்வொன்றா அந்த கிளாஸை அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா கடைசியில் என்ன வந்து நிற்கும், சரி இந்த இடவெல்லாம் நமக்கு இதுக்கு விட்டு தரல, நம்ம நல்லவனை கட்டணும் ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு போயிடுவோம், அப்படி தான் ஓடும். அந்த உண்மையை அறிவை நாம் உணர முடியாது. இப்போ குருக்கிட்ட போகும்போது அவர் வந்து என்ன பண்ணுவார், இதெல்லாம் சொல்ல மாட்டார், சொன்னால் நீங்கள் குருக்கிட்ட போக மாட்டீங்க, இது போனால் என்ன ஆகுது, இவர் நம்மளை அசிங்கப்படுத்துகிறாரு தப்பாக சொல்கிறாரு புட்டு புட்டு வச்சுருவார் இல்லையா. பெரிய சிக்கலே, புருஷன் மூட்டாட்டி ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருந்து சொல்லுங்கள் என்னை பற்றி என்னை பற்றின்னு சொன்னாலே பக்கு பக்குன்னு இருக்கும், அங்கே உள்ள ஸ்க்ரீன் வேறு இங்கே உள்ள ஸ்க்ரீன் வேறு, அப்போ என்ன பண்ணிக்குவாங்க, இதெல்லாம் விட்டுட்டு எது உங்களுக்கு தேவையாக இருக்கிறதோ அதை மட்டும் சொல்லலாம், போய் சொல்லாதுங்க ஜெனரலாக, அப்போவுமே அவனுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன விஷயங்களும் ஐயா இதுக்கு தான் சொல்கிறாரு, சரி முயற்சி பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், போய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும், அது போதும் எனக்கு, நீ முயற்சி பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கணும்னு நினச்சா போதுமே, படுத்தே கிடக்கக்கூடாது, அதை தப்பையே ரிப்பீட்டேஷனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, தப்பு பண்ணாமல் வாழணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னால் அதுக்கு வாய்ப்பு வரும். அப்போ தொடர்ந்து உபதேசத்துக்கு வா. இப்போ அந்த உபதேசத்துக்கு வந்த நேரம்லாம் உங்களை என்ன பண்ணியிருக்குது, தப்பு பண்ணாமல் கர்மா சேராத ஒரு காலமாக கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. இப்போ முழுக்க இந்த சிந்தனை தானே, வேறு சிந்தனையே கிடையாது, யோசிச்சு பாருங்கள், அந்த உபதேசம் கேட்க அது பதியும், அதை வீட்டில் போய் உங்களுக்குள்ளே நீங்கள் அதை ஆய்ந்தீங்க உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் உங்களை டாமினேட் பண்ணும். அப்போ அந்த குருவால் மட்டும்தான், ஏன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கப்படும். ஆனால் புஸ்தகங்களில் மற்றவர்கள் சொன்ன விஷயங்களில் அவர்கள் சொன்னது தான் நீங்கள் ஏற்றுக்கணுமே தவிர உங்களுக்கு தேவையானது அது இருக்காது, அதான் வித்தியாசம். நல்ல புரியுதா, அங்கேயும் நல்ல விஷயம்தான் கிடைக்கும் ஆனால் அவன் சொன்னது தான் நீ ஏற்றுக்கணும். ஆனால் குருகிட்ட வருகிற பொழுது அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீ வாங்கணும்னு கொடுக்க மாட்டார், உனக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை மட்டும் சொல்லுவார். ஒரு ஒருவர் வந்தார், ஒரு மினிஸ்டரும் அவருக்கு பிஏ ரெண்டு பேருமா வந்தாங்க, மினிஸ்டர் அவருக்கு வேண்டியதை கேட்டார், உனக்கு எம்பி கிடைக்காது என்ன, பக்கத்தில் இருந்த பிஏ என்னை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கண்ண, நீ கல்யாணமே பண்ணக்கூடாதுன்ன, ரெண்டு பேருக்கும் வேறு வேறு மேட்ரு இல்லையா. அவன் கேட்டது அவர் அவருடைய பதவிக்கு, இவன் இவன் கேட்கல, பட் இவன் அதை தான் எதிர்பார்த்தான், வயசு 42 ஆச்சு, ஒரு ஆசை இருக்குது ஒரு கல்யாணம் பண்ணலாம் வாழலான்னு, உனக்கு அதுக்கு ராசியில் செய்யாதுங்கிறேன், அதை மீறி போகிறாங்க ரெண்டு வரும், அங்கே எம்பி பதவி அவருக்கு கிடைக்கிறது கட்டாக போச்சு, இவன் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் மாட்டி அப்புறம் தூக்கி உள்ளே வச்சாங்க, அப்போ கல்யாணம் இல்லை லைஃப் இல்லை முடிஞ்சு போச்சு. இப்போ இதே இது இது நேரடியாக உங்களுக்கு உணர்த்தப்படுகிறது, உங்களுக்கு என்ன தேவையோ அது சொல்லப்படுகிறது. அப்போ அந்த குரு அறிவை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தப்பிச்சிருக்கலாம். இதை இந்த குருகிட்ட போகாமல் நீங்கள் ஒரு ஏட்டுலேயோ ஜாதகத்துலேயோ பார்த்தீங்கன்னா ஜோசியம் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னு, அது அந்த கரகம் அப்படி பார்க்குது இப்படி பண்ணுது அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர எந்த பிரச்சனைன்னு நேரடியாக வரமாட்டாங்க, அதுக்கு மறந்து இருக்காது.
இல்லையா? எந்த கதை படித்தாலும் எந்த இது பார்த்தாலும் அவங்க அறிவு தான் நம்மள்கிட்ட கொடுத்துட்டே இருப்பாங்க, அதில் மாற்றமே இருக்காது. அப்படியே நம்ம வாங்கிக்கணும், பிடிச்சா பண்ணிக்கணும், பிடிக்கலன்னா போய்க்கணும். வாரே ராஜா படம் பார்த்தோம், பாலச்சந்தர் படம் பார்த்தோன்னா ரெண்டு பேரும் ஒரு ஒரு விதமாக போகும். அவன் கருத்து அவன் சொல்லுவான், அதை நம்ம ஏற்றுக்கணும், பிடிக்கலன்னா போய்க்கணும். அது நமக்கு தேவையா தேவையில்லைன்னு கிடையாது, அவன் சொன்னது. உங்களுக்கு தேவையான போகும்போது, உபதேசத்தில் போகும்போது, நீங்கள் குரு முன்னாடி குரு சன்னிதானத்தில் போகும்போது, ஐயா எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு இப்படி இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் ஒரு மீதியெல்லாம் வராது. அலையிலோதில் படம் பார்க்குறீங்க, அலையோதில் படம் பார்க்குறோம், முடிவு வருது, நான் கிறிஸ்டியனும் இல்லை, நீ ஐயனும் இல்லை, நான் பூணூலை தட்டி போடுறேன், நான் கிராசத்தி போடுறேன் சொல்லி போட்டு ஓடுது. இது அவர் சொல்லுது, இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம அந்த மாதிரி பண்ண முடியுமா, பண்ண முடியுமா, இல்லை பண்ணுவோமா சொல்லுங்க. நல்லது தான், இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அப்பா பார்க்குறாரு, பார்த்தா சூப்பர்டான் அந்த பாரு, அந்த ரெண்டு பேரும் லவ் என்ன மாதிரி பண்ணுறாங்க, சின்ன சிறுசுங்க பாவம், நல்லா இருக்கட்டுமே. அந்த டைரக்டர் பார், கடைசியில் கொண்டு பிரித்து வச்சுட்டானே, ஐயய்யா ரெண்டு சேர்த்து தான் நல்லாயிருக்கும், இதெல்லாம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வருவார். எப்படி வருவார் டைரக்டர், அந்த லவ்வை பிரிக்காமல் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ரெண்டு ரொம்ப யூத்து, இப்போ தான் கொஞ்சம் ஆசை அப்படியே துளுக்குது, அதுக்குள்ளே போய் தெரிஞ்சு அவங்க அண்ணன் போய் நின்று பிள்ளைய கொண்டு போய் அவங்க மாமா வீட்டில் விட்டுட்டான், இங்கே பார்க்கறதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டான், இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது. ரெண்டு பாவம் இல்லை, ஜாலியாக கொஞ்சம் ஓட விட்டுருக்க வேண்டியதானே நினச்சிட்டே வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுக்காரர் சொன்னான், எங்கே போனீங்க, படம் பார்த்துட்டு வந்தேன் டி. ஆமாம், இங்கே ஒரு படம் ஓடுதில்லை, இதை பார்க்க கூடாது, அங்கே போய் காசு கொடுத்து பார்க்குறீங்க, என்ன என்னாச்சு கேளுங்க, அவள்கிட்ட கேளுங்க, அவள் என்ன படம் ஓட்டுறான்னு. காலேஜ் போனேன், எத்தனை மணிக்கு வந்திருக்கா, 9:30 நீங்கள் படம் பார்த்துட்டு வரேன், அவளும் வரா, எங்கே போனான்னு. எங்கிட்ட ஏற்கனவே ரெண்டு பேரும் சொன்னாங்க, போக்கு சரியில்லை, ஏதோ பையனை அங்கங்கே நின்று பார்க்குறாங்களாம், செல்லில் போனால் மொதல் செல்லில் பிடிங்க, என்னெல்லாம் எங்கெல்லாம் நம்பர் பேருக்கு பாருங்கன்னு. வந்தது போவோம் என்ன, அங்கே அங்கே பார்த்துட்டு வரும்போது என்ன சொன்னார், பாவம் ரெண்டு சின்னஞ்சிருச்சுங்க, அதில் பிரிக்கக்கூடாது, ஜாலியாக இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர். இங்கே தாம் பொண்ணு அவங்க கூடயோ காப்பி கடையில் ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணியிருக்காது, அம்மா என்ன இருந்துச்சு, வேறு என்ன பண்ண போகுது, கொஞ்சம் உட்காந்து எதையாவது கதையை பற்றி யாரையும் குறை சொல்லிட்டு வரும், அவ்வளோதான் வரும், இந்த காப்பி ஷாப்பில் உட்காந்து பேசுறதுலாம் தெரியாதா இல்லையா, உட்காந்து என்ன பண்ணுது, சும்மா கதை பேசிட்டு வந்திருக்கோம். அதுக்கு என் மானம் போச்சு, என் குடும்பம் போச்சு, உன்னை இதுக்காக வளர்த்தேன், இதுக்காக பெற்றேன், வெட்டும் பட்டு 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 நான் அடித்து நாயா கத்தி போய் யோசிச்சு பாருங்க. இப்போ பாரத ராஜா உள்ளே இருக்காரா, பாரத ராஜா போயிட்டார், இவனுடைய உள்ளறிவு தான் நிற்குது. இதுதான் திருவள்ளுவர் சொன்னார், நுண்ணிய நூல் வர நுண்ணிய நூலுக்கே சொல்கிறார், எவ்வளவு நீ படித்தாலும் உன் அறிவு தான் வரும், அப்போ அந்த படிக்கிறதெல்லாம் குப்பை. அழகாக சொல்லியிருப்பார் குருட்ட போய், எனக்கு என்ன வேணும், நான் எப்படி இருக்கணும், நீங்கள் வழிகாட்டுங்க. அதுக்கு தான் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் விட்டுறணும்னு சொல்கிறது. ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த மந்திரம் தெரியும், அந்த அமைப்பில் போனேன், இதில் இருந்தேன், நான் அதில் செக்ரட்டரியாக இருந்தேன், நான் அதில் நிறைய பண்ணியிருக்கேன், அது அது இருந்தால் அதில் இருக்க முடியாது, நான் ஏன் வர, ஏன் ரெண்டாவது தேடுற, ஏன் ஓடுற, அது பத்தல, அது சரியில்லைன்னு தானே வர, அப்போ என்ன பண்ணணும், அதை விட்டுறணும். அதுக்கு பிறகு புதுசாக போன இடத்துல அதை பேசியிருக்க கூடாது இல்லையா. குருக்கு முன்னாடி போனதுக்கு பிறகு நீ கிளீன் ஸ்லேட்டாக இருக்கணும். நீ எனக்கு அது தெரியும், அங்கே பண்ண, இந்த பூஜை பண்ண, அந்த கோயில் பண்ண, அந்த பரிகாரம் பண்ண, கிடைக்கிறது இல்லாம. அதனால் அறிவு என்பது குருவிடம் இருந்து பெறுவது தான், குரு அறிவே உண்மை அறிவு இல்லையா. புற அறிவு கர்ம அறிவு, புறத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய எனக்கு அனுபவம் இருக்குது, இருந்து என்ன பிரச்சனை, அந்த அனுபவத்தை வச்சு என்ன வாழ்றது, உனக்கு வரக்கூடிய பிரச்சனை வித்தியாசமான இருக்கும், அதே பிரச்சனை எப்படி வரும், அதே பிரச்சனை வந்தால் சரி, உனக்கு வந்த பிரச்சனை வேற இல்லை, ஒவ்வொன்றும் வேறு வேறையாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நேரடியாக உங்களை உணர்த்தக்கூடியவர். அப்போ இன்றைக்கி அறிவை பற்றி வருகிற பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அறிவு என்பது இறை சொத்து, இறை பொருள் இல்லையா. அந்த அறிவை மண்ணில் நாம் யார் மூலமாக பெறலான்னா குரு மூலமாக மட்டும்தான் பெற முடியும். இந்த அறிவினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா அடக்கமாக இருக்கும், அமைதியாக இருக்கும்.
ஆர்ப்பாட்டம் இருக்காது. அப்போ ஆர்ப்பாட்டமான செயல்கள் எல்லாம் அறிவுடைய செயலாக இல்லை, அறிவு அழிக்காது. அது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். அதை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சயின்ஸை நீங்கள் அறிவுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சயின்ஸ் நல்ல நல்லது இருந்தாலும் அழிவுன்னு ஒன்று இருக்கும், ஞானத்தில் நல்லது இருக்கும், அழிவுங்கிறது இருக்கவே இருக்காது. ஞானத்தில் அழிவே கிடையாது, நல்லது மட்டும்தான் இருக்கும். ஆனால் அறிவியலில் நல்லது இருக்கும் கெட்டதும் இருக்கும். இன்னைக்கு செல்லு ஸ்மார்ட் ஃபோனு ஆண்ட்ராய்டு எல்லாம் கரெக்டு. எனக்கு நிறைய லாபம் இருக்குது சார் இதில். என்னென்னா இப்போ ஏதாவது ஒன்று வேணும், ஒரு மெசேஜ் பார்த்துக்குறேன், அங்கேருந்து எனக்கு ப்ரொஃபஸர் ஒரு இதை அனுப்புனார், நான் கேட்டேன், எனக்கு வேண்டியதை கேட்டேன், எல்லாமே டக்கு டக்குன்னு இருந்த இடத்துல கிடச்சிருது. எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கரெக்டு. அடுத்தால ஒரு மெசேஜ் வருது, ஆஃப் பண்ணிடாத, ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கரெக்டாக பார். இவ்வளோ பற்றி உள்ள இது இந்த பொண்ணு குளிச்சதை எங்கேயும் எடுத்துருப்பான், அதை அனுப்புகிறான், நீ பாருன்னு. எப்படி இருக்கும் பாப்பாவில் இருந்து? இதே ஃபோனு தான் நிறைய இடங்களில் நடக்குது, தவறா தெரியாது. எங்கே எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்கன்னு தெரியாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா இருக்குது. நீங்கள் உட்காந்து ரெண்டு பிள்ளைகள் கூட பேசிகிட்டு இருப்பீங்க, ஏத்தால அவன் பேசிகிட்டு இருக்க மாதிரியே இப்படி கேமரா வச்சுட்டு இருப்பான், அவ்வளவும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ப்ளூடூத் ஆன் பண்ணியிருந்தால் இதெல்லாம் அங்கே ஓடி இருக்கும். இன்றைக்கி அந்த அட்வான்டேஜ் நம்ம ரகசியங்கள்லாம் அங்கே பறி போயிடுது, அழிவு இருக்குது. ஆனால் அதில் என்ன இருக்குது, லாபம் இருக்குது, நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயம் நிறைய இருக்குது. அறிவியல்னால வெறும் ஆதாயம் மட்டுமல்ல அழிவும் உண்டு. ஆனால் ஞானத்தில் அழிவு என்பதே கிடையாது, அங்கே ஆதாயம் மட்டும்தான் இருக்கும். நன்றாக ஞாபகம். அதனால் ஞான அறிவை உயர்ந்த அறிவு, அறிவியல் அறிவை விட ஞான அறிவு தான் உயர்ந்தது. அந்த அறிவை குரு மூலம்தான் நாம் பெற வேண்டும். குருவோடு பெறுகிற பொழுதுதான் அது நமக்கு பலனுடையதாக இருக்கும். எனவே நம்மிடம் இருப்பது மனமா அறிவா, மனதனுடைய செயலா அறிவினுடைய வீச்சா என்பதை நாம் அலசி பார்க்க வேண்டும். அதற்கு இந்த மாதிரி ஞான உபதேசங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா மனமான செயல்கள் ஆசையான செயல்களாக இருக்கும், சுயநலமான செயல்களாக இருக்கும், மற்றவர்களை வருத்துகிற செயல்களாக இருக்கும் இல்லையா, மற்றவங்களை வருத்துகிற செயலாக இருக்கும். ஆனால் அறிவுபூர்வமான செயல் பார்க்கறதுக்கு முட்டாள்தனமாகவும் ஒரு மடத்தன்மையாக இருக்கும். ஆனால் அதை உற்று பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய என்ன இருக்கும், ஈரம் அதில் இருக்கும் இல்லையா. அதில் என்ன இருக்கும், ஒரு கனிவு, ஒரு காருண்யம், ஒரு தாய் உள்ளம் அதில் இருக்கும். அதனால் ஞான அறிவு, என்ன அறிவு, ஆழ்ந்த அறிவு, கருணையான அறிவு, அது குரு மூலம் கிடைக்கும். எங்கள் குரு மூலம் எப்படி கிடைக்கும், உபதேசம் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை, இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம், வாழ்விப்போம்.